அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் ஃபேஸ் மாடுலேஷன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். தமிழில் கட்ட பண்பேற்றம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஃபேஸ் மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் ரெண்டுக்குமே பேர் ஆங்கிள் மாடுலேஷன். ரெண்டுலேயுமே ஃபேஸும் மாறும் ஃப்ரீக்வன்சியும் மாறும். அப்போ குறிப்பாக அந்த ஃபேஸ் மாடுலேஷனில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஒரு தகவலை சொல்கிறேன், பல நேரங்களில் ஃபேஸ் மாடுலேஷனுங்கிற வார்த்தையை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுக்கும் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனுங்கிற வார்த்தையை ஃபேஸ் மாடுலேஷனுக்கும் பொதுவாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்குது. குறிப்பாக தே கால் தட் அஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷனையும் கூட. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. ரைட், பின்னாடி எதிர்காலத்தில் நீங்கள் காலேஜுக்கு போகும்போது இப்போ ஃபேஸ் மாடுலேஷனாக என்னென்னு பார்ப்போம். இதான் நம்ம டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது வந்து என்னது மெசேஜ், இது வந்து கேரியர், இது மாடுலேட் பண்ணதுக்கு பட்ட மாடுலேட்டுக்கு ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேரியர், சரியா? திஸ் இஸ் மாடுலேட்டட் வேவ். இப்போ அங்கே பாருங்கள், இதுதான் மெசேஜ். இப்போ இந்த மெசேஜ் பாருங்கள், மெசேஜ் பாசிட்டிவாக இருக்குது. இந்த மெசேஜ் பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மெசேஜ் பாசிட்டிவாக இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஜீரோ இருக்குது. இங்கே பாருங்கள், ஜீரோ முன்னாடியே வந்துருச்சு. இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது கோடுபாட்டாக உங்களுக்கு புரியும், முன்னாடியே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் பீக், இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இதனுடைய கட்டம் முன்னாடி வந்துடும், லீட் ஆயிரும். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் லீட் ஆயிடுச்சு. இது முதல் ஜீரோ, ரைட், இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஜீரோ முன்னாடியே வந்துடும், லீட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஜீரோ இங்கேயே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு புரியுது, என்ன புரியுதுன்னா, இந்த மெசேஜ் பாசிட்டிவாக இருக்கும்போது இது எல்லாம் என்ன ஆகுது, லீட் ஆகுது. எல்லா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ லீட் ஆகுது, ரைட். அதே இது கேரியர் நெகட்டிவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எந்த கேஸ் எடுத்துக்கலாம், இந்த கேஸ் எடுத்துக்கலாம், இது நெகட்டிவாக இருக்க, ரைட், இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது ஜீரோ, ரைட், இந்த ஜீரோ இங்கே தள்ளி போயிடுச்சு பாருங்கள். ஐ கன் சி ஸ்டில், நீங்கள் அடுத்து புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கேரியர் இன்னும் நெகட்டிவ் ஆகிட்டே இருக்கு. இதுதான் அதனுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பீக். இந்த பாசிட்டிவ் பீக் பாருங்கள், இங்கே தள்ளி போயிடுச்சு, ரைட். அடுத்த ஜீரோ பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த ஜீரோ இன்னும் தள்ளி போயிடுச்சு. ஸோ இதில் இன்னும் சில நுட்பமான விஷயம் இருக்குது, அதை நான் டெரிவேஷனை இப்போ சொல்கிறேன். பட் இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் இதனுடைய ஒவ்வொரு வேல்யூவும் லீட் ஆகுது. கேரி, தட் இஸ் மெசேஜ் நெகட்டிவாக இருந்தால் கேரியருடைய ஒவ்வொரு வேல்யூவும் லேக் ஆகுது, பின்தங்குது. இதுதான் இதனுடைய ஐடியா, இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ இதனுடைய சிமுலேஷனுங்க இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வேவ் வந்து இந்த வேவ் என்ன செய்து மாடுலேட் பண்ணுது, அஃப்கோர்ஸ் இங்கே பை பை டூவோட மாடுலேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பின்னாடி கம்யூனிகேஷன் அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. பட் ஸ்டில் எப்படி ஆக்சுவலாக மாடுலேஷன் நடக்குதுங்கிறதுக்கான படம் இது, சரியா? அப்போ என்னென்னா, இதை எந்த சர்க்யூட் செய்தும் அதுக்கு பேர் ஃபேஸ் மாடுலேட்டர். இப்போ நிறைய இடங்கள் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இதுக்கான மேத்தமேட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரியருடைய ஈக்குவேஷனை ஏசி சைன் ஒமேகா சிடின்னு வச்சுக்கலாம். மீனிங் ஏசி சைன் தீட்டா, இது அதனுடைய ஆம்பிளிட்யூடு சைன் தீட்டா, சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த தீட்டாவை மாடுலேட் பண்ண போகிறோம். இது எப்படி எழுதலாம், சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா. இந்த தீட்டாவை மாடுலேட் பண்ண போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த தீட்டா ப்ளஸ் அந்த சிக்னலுடைய அளவு எம் ஆஃப் டி இன்டூ சம் கான்ஸ்டன்ட் கேபி. இப்போ உங்களுக்கு புரிய, இப்போ கேபி என்ன அர்த்தம், இந்த ஃபேஸ் மாடுலேஷன் இண்டெக்ஸ். அப்போ இது என்ன, இந்த கேபி என்ன மீன் பண்ணுது, சிக்னலுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய ரேடியன்ஸ், ஆங்குலர் ரேடியன்ஸ் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள், இது 10 அப்படின்னா, தீட்டா இங்கே என்ன நடக்குது, இந்த வேல்யூ தீட்டா வந்து அதை விட 10 ரேடியன் முன்னாடி போயிடும். நவ் யூ கேட் தி பெயின், இந்த சே கேபி வந்து 10 இருக்கு, சப்போஸ் இந்த வேல்யூ மைனஸில் இருந்துச்சுன்னா இது லேக் ஆகும். இதை தான் நம்ம பார்த்தோம், ரைட். இப்போ நம்ம என்ன என்ன தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, தீட்டா எப்படி மாறுது, இந்த தீட்டா எப்படி மாறுது, நம்மளுக்கு எப்படி மாடுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சிருச்சு. ஸோ இதை தீட்டாவை வந்து, இதான் இன்ஸ்டன்டேனியஸ் தீட்டா, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபேஸ், இன்ஸ்டன்டேனியஸ் கட்டம், ரைட். தீட்டா ஐ இஸ் ஈக்குவல் தீட்டா ப்ளஸ் கேபி இன்டு எம் ஆஃப் டி, ரைட். இந்த தீட்டா வந்து வி கேன் ரைட் அஸ் ஒமேகா சிடி, ரைட், ப்ளஸ் கேபி இன்டு எம் ஆஃப் டி, இப்படி எழுதிடலாம். இப்போ நம்ம என்னால் என்ன சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா, இதனுடைய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, டி தீட்டா ஐ பை டிடி. இப்போ நம்மளுக்கு தெரியும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டி தீட்டா டிவைடட் பை டிடி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, இல்லையா? ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் மாறிச்சு, ரைட். அப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ திஸ் பிகம்ஸ் ஒமேகா சி ப்ளஸ் கேபி இன் டூ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஎம் ஆஃப் டி டிவைடட் பை டிடி. இதுதான் ஒமேகா ஐ.
அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னது, இப்போ மாடிஃபைடு ஈக்குவேஷன் என்னவா மாறும், எப்படி மாறும் கேட்டிங்கன்னா, சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் ஒமேகா ஐடியாக மாறிடும். ஏன்னா ஐ மாறிடுச்சு, மாடுலேட் பண்ணியாச்சு. இந்த ஒமேகா எவ்வளவு, ஒமேகா சி ப்ளஸ் கேபி இன்டூ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எம் ஆஃப் டி டிவைட் டிடி. அப்போ என்னாகும் கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஏசி சைன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. இதை அப்படியே எடுத்துங்க, என்ன செய்கிறோம், ப்ளகின் பண்ணிடுறோம். திஸ் மீன்ஸ் ஒமேகா ப்ளஸ் கேபி இன்டூ டி எம் ஆஃப் டி டிடி டி டி. நவ் யூ சி தி எக்ஸ்பிரஷன். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இதெல்லாம் பார்க்குறோம். இங்கே பாருங்கள் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, மாடுலேஷன் எப்படி நடக்குதுன்னா, இதனுடைய ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி எப்படி மாறுதுன்னா, இதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோ மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி மாறுது. ரைட், மேத்தமேட்டிக்ஸில் இன்க்ளினேஷன் உள்ள பிள்ளைகளுக்கு இப்போ நான் பேசுகிற முக்கியம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரீக்குவன்சி மாடுலேஷன், இங்கே அதனுடைய இன்டகிரேஷனாக மாறுது, இதனுடைய மொத்த மாற்றத்தினுடைய சம்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. திஸ் மீன்ஸ் திஸ் இஸ் எ ஹியூஜ் வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு அதிக பேண்ட்விட் வேணும். ரைட், இங்கே பாருங்கள், இங்கே அதனுடைய சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. ஸோ இதுக்கு கம்மியான பேண்ட்விட் போதும். ஸோ ஃபேஸ் மாடுலேஷனுடைய இதான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, லோ பேண்ட்விட்டில் கம்மியான ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சில் ஹியூஜ் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த மாற்றம் கம்மியாக இருக்கிறதுனால, இந்த மாற்றம் கம்மியாக இருக்கிறதுனால தி சிஸ்டம் இஸ் வெரி ஸ்டேபிள். மீனிங் நீங்கள் சிஸ்டத்தை டியூன் பண்ணுறது, டியூன் எப்படி பண்ணுவீங்க, ஒரு சென்ட்ரல் ஃப்ரீக்குவன்சிக்கு பண்ணுவீங்க. இங்கே சென்ட்ரல் ஃப்ரீக்குவன்சி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், சென்ட்ரல் ஃப்ரீக்குவன்சி இஸ் கான்ஸ்டன்ட், ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் சேஞ்ச் தான், சரியா? இதன் காரணமாக தான் பல இடங்களில் என்ன எதை பயன்படுத்துகிறோம் நம்ம, இந்த ஃபேஸ் மாடுலேஷன் பயன்படுத்துகிறோம், சரியா?